Hello friends, welcome back to our channel. In our channel, we will see an interesting tips. What are you doing? My name is face, neck, kai, kaal, my name மருன்னு சொல்லக்கூடிய பாக்குறதுக்கு கருப்பா காய் காய்ச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த மருக்கான ஒரு ரெமெடியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பிடிச்சி இழுத்துடலாமா பிச்சிடலாமா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அழகையே இது கெடுக்குதே அப்படின்னு நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் ரெமெடி தான் இது. அமேசிங்காக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ். அதுவும் வீட்லேயே இருக்கக்கூடியது. ஸோ அது என்ன அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளைப்பூண்டு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு வெள்ளைப்பூண்டு வந்துட்டு 4 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 பல் பூண்டு போட்டுட்டு இதை நல்லா இந்த இஞ்சி பூண்டு தட்டுற இதில் பட் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். இது நல்லா இடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நான் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சாரோட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு எலுமிச்சை சாறு. நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த எலுமிச்சை சாரோட அளவு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் போதுமானது. இவ்வளோ தாங்க இந்த வெள்ளைப்பூண்டு சாறு, அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு, இந்த 2 சேர்த்துருக்கோம். இதோட நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது எல்லாரோட வீட்லேயுமே இருக்கக்கூடிய சோடா உப்பு. ஐயோ, சோடா உப்பை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா நெக்கில் அப்ளை பண்ணுறதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே உங்களோட ஸ்கின்ல நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ரெமெடியை நீங்கள் படுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மருன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அதோட மேலே மட்டும் படுற மாதிரி மட்டும்தான் நீங்கள் இந்த ரெமெடியை நீங்கள் பண்ண போகிறீங்க சரிங்களா. எப்போவுமே உங்களோட ஸ்கின்ல படுற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் ஸ்கின்ல எந்த இடத்துல உங்களுக்கு மரு இருக்கோ அந்த மருவுக்கு மேலே மட்டும்தான் நீங்கள் இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால இந்த சோடா உப்பு ஸ்கின்ல படுமே எரியுமே அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும், அந்த மருவுக்கு மேலே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னும்போது இது நல்லாவே ஒர்க் ஆகி உங்களுக்கு அந்த மரு வந்துட்டு அப்படியே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டினியூஸாக அடிக்கடி இது வராது, அதே இடத்துல திரும்ப திரும்ப வராது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த மருக்களில் நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டாம், அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா ஸ்கின்ல படும் இல்லைங்களா, அப்போ எரிச்சல் இருக்கும். இது கொஞ்சமாக அந்த மரு பெருசாகிறதுக்கு அப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோடு இப்போ நான் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், மிக்ஸ் பண்ணதுமே நல்லா நொர நொறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அந்த மருவுக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட்னால் ஸ்கின்லையும் பட்டுரும். நம்மளோட ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்லையும் படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒல்லியான ஏதாவது ஒரு திங் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பட் எடுத்துக்கிறேன். இந்த பட்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெமெடியை எடுத்து உங்களோட மருவுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப கண்ணுக்கு பக்கத்தில் இருக்குது வேணான்னு நினச்சிங்கன்னா அது பெருசாகிற வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இடங்களில், சென்சிட்டிவான இடங்களில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது சோடா உப்பு இல்லைங்களா, ப்ளஸ் கார்லிக் லெமன் இது எல்லாமே ஸ்கின்ல படும்போது கொஞ்சம் எரியும். ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கை கால் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா பெருசாக, எவ்வளோ பெருசாக இந்த மருவு இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த ரெமெடினால கண்டிப்பாக அது ரிமூவ் ஆகி வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது இந்த மாதிரி இந்த மருவுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நீங்கள் விடுற மாதிரி கூட இது பண்ணலாம். அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலும் சரி தான். பட் நீங்கள் டெய்லி ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு சிலரோட ஸ்கின் பொறுத்து ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக வரும், ஒரு சில நேருக்கு கொஞ்சம் நாளாகலாம். ஆனால் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், கண்டிப்பாக இது ரிமூவ் ஆகும். இது ரிமூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் இன்னும் மெயினான திங் இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் கை இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணியால் கட்டி போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி நெக்கில் கண்ணில் ஃபேஸில் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி போட முடியாது இல்லைங்களா. ஸோ பிளாஸ்டர் ஏதாவது நமக்கு அடிபட்டுருச்சுன்னா நம்ம ஒட்டுவோம் இல்லைங்களா பேண்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரெமெடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கைக்கு பக்கத்தில் அந்த மருவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மருந்து உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. ஓவர் நைட் இந்த ரெமெடி உங்களோட அந்த மருவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக இது ரிமூவ் ஆகி வரும். அதனால தான் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி
பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னும் விழுகலையே, இவ்வளோ நாள் விழுகலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக இது ரிமூவ் ஆகும். ஒரு சிலரோட ஸ்கின் டைப் பொறுத்து சில நாட்கள் அதிகமாகலாம், குறையலாம், அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்களும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.